அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து லால்கிதாப் அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கான பரிகார முறைகளை பார்க்க போகிறோம். நம்ம சொல்லக்கூடிய பரிகார முறைகள்லாம் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை முறையை உங்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய பரிகார முறைகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் மிதுன ராசிக்காரர்கள் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து படிகாரத்தூள் சொல்லுவோம் இல்லையா, படிகாரத்தூள் கிடச்சிது அப்படின்னா அதை வந்து பட்படியில் சேர்த்துக்கிட்டு அதை வந்து பல் துளக்குனாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். பல் விளக்கும் போது படிகாரத்தூளை அவங்க கலந்து பல் விளக்குனாங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறை போடுறது, பொறிகள் போடுறது, குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு, அதேமாரி கோயிலில் இருக்கக்கூடிய குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு இவங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பொறிகள் அல்லது உணவுப் பொருட்கள் இவங்க கொடுக்கறது மூலமாக இவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் நிறைய உருவாகுது. அதே போல் புனித யாத்திரைகள் பண்ணுறது நல்ல விஷயம். உங்களுக்கு புனித யாத்திரை ஸ்தலங்களுக்கு போகிறது, பால் அரிசி தானம் வழங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதாவது முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து உதவி செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இவங்களுக்கு இவங்களுடைய பொருளாதாரம் மேன்மை அடையக்கூடிய வகையில் இருக்கும். யாருக்காவது இவங்க வந்து மருந்து உதவி செய்கிறது, நோயாளிகளுக்கு உதவி செய்கிறது மூலமாக இவங்க வாழ்க்கை மிகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். குழந்தைகளை வந்து இவங்க திட்டக்கூடாது. குழந்தை வயதில் இருக்கக்கூடியவர்களை இவங்க வந்து திட்டுறதோ அவங்கள வந்து வருத்தப்படுறவர்களுக்கு இவங்க பேசுகிறதோ இருக்கக்கூடாது. அதே போல் புதன்கிழமை என்று பார்த்திங்கன்னா பெரியவர்களோட ஆசீர்வாதம் வாங்கிறது, அதே போல் பெருமாள் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், நல்ல ஒரு விஷயம். அதே போல் குழந்தைகளிடம் ஆசி வாங்குறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் இவங்க வந்து ஆசி வாங்குறது ரொம்ப பெருசு. அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு என்னடா குழந்தைகிட்ட போய் எப்படி ஆசீர்வாதம் வாங்குறது மாதிரி தெரியும். அதனால் இதை செஞ்சிங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதுமாதிரி இவங்க வீட்டில் வந்து மணி பிளான்ட் வளர்க்கக்கூடாது. மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் மணி பிளான்ட் வளர்க்கக்கூடாது. அதே போல் இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இப்போ மிதுன ராசிக்காரர்கள் வந்து பச்சை நிற ஆடைகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வந்து துரதிருஷ்டத்தை தருதுன்னு சொல்லி லால்கிதா பரிகாரத்தில் சொல்லப்படுது. அதே போல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை நிற பாட்டிலில் கங்கை நீரை நிரப்பிட்டு அதை நல்லா இறுக்கமாக மூடிடணும். அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு வயல்வெளியில் கொஞ்சம் நெருப்பு மூட்டி அதில் வந்து அந்த நம்ம இறுக்கி மூடி வச்சுருக்கக்கூடிய பாட்டிலை வந்து அதில் அந்த நெருப்பில் போடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு பரிகார முறையாக லால்கிதா பரிகாரில் பயன்படுத்தப்படுது. இப்போ சொன்ன பரிகார முறைகளாக ரொம்ப எளிமையான பரிகார முறைகள், நீங்கள் செய்து ஈஸியாக செய்யலாம். இதை எளிமையான முறையில் செய்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். இதிலேருந்து சந்தேகம் இருந்தால் 7 மணிக்கும் 9 மணிக்கும் அழைத்து பேசுங்கள். நன்றிகள் கூடி வாழ்க வளமுடன்.